ஏஆர் ரகுமான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் இந்த சாதி அதனாலே நம்பிக்கிட்டாங்க, நான் இந்த மதம் அதனாலே நம்பிக்கிட்டாங்க, எங்க அப்பா ஒண்ணுமே இல்லாத பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர், அதனால என்னால் ஜெயிக்க முடியல, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன், இந்த எந்த கதையுமே யாரும் சொல்லாதீங்கன்னா. ஏஆர் ரகுமான் ஒரு பேட்டியில் அவர் சொன்னாரு, டே நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ உழைக்கணும், நீ ஜெயிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகலாம், அல்லது 10 வருஷம் ஆகலாம், அல்லது 20 வருஷம் ஆகலாம், ஏன் 40 வருடம் கூட ஆகலாம், ஆனா உழைக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிப்பான், மத்த எவனும் ஜெயிக்க மாட்டான். உழைக்கணும், கடுமையா உழைக்கணும், இந்த நாடு முன்னேறத்துக்குன்னு உழைக்கணும். நீங்கள் படித்த படிப்பை எப்படி எப்பொழுது பொருளாதாரத்திற்கு உதவி செய்கிற ஒரு வாயிலாக மட்டும் பார்க்காமல் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய தூணாக பார்க்கிறீர்களோ, அப்ப இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசா மாறும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன், பெற்றோர்கள், மாணவர்கள், மாணவிகள் அத்தனை பேருக்கும், இந்தியா மாதிரி ஒரு தேசத்துல பிறந்ததுக்கு நீங்க பெருமைப்படணும், மறந்துடாதீங்க. வேற எந்த நாட்டுக்கும் இந்த பெருமையோ இந்த வரலாற்று பாரம்பரியமோ எதுவுமே கிடையாது. தமிழன் 2000 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டவன், பழமை கொண்டவன் என்று பேசுகிற பொழுது உலகம் முழுக்க இருக்கிறவெல்லாம் கிண்டல் அடிச்சப்ப கீழடியினுடைய ஆராய்ச்சி தமிழன் வாழ்ந்த நாகரிகம் ஒப்பற்ற உலக நாகரிகம் என்று நிரூபித்தது. இந்த நாடு அந்த மாதிரி, இந்த தேசம் அந்த மாதிரி, நம்ம உணர்வு அந்த மாதிரி. எங்க போனாலும் இந்தியன் ஜெயிக்கிறான், எங்க போனாலும் தமிழன் ஜெயிக்கிறான். ஏன், அவனுக்குதான் இந்த வெறி இருக்கு. இதற்கு முன்னாடி இருந்தாரு அமெரிக்க அதிபரா இருந்த மரியாதைக்குரிய ஒபாமா அவர்கள் ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பேசுறப்ப சொன்னாரு, அமெரிக்கர்களை நான் பாராட்டுகிறேன், அமெரிக்காவில் பள்ளியில் படிக்கிற மாணவர்களை நான் வாழ்த்துகிறேன், ஆனால் ஒரு அமெரிக்க 10 அமெரிக்க இளைஞனுடைய மூளை ஒரு இந்திய இளைஞனுடைய மூளைக்கு சமம் என்று சொன்னார். அவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, உங்களுடைய இவ்வளவு பெரிய ஆற்றலை எந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கறதும் தெரியாம உங்களுக்கு டைவர்ஷன் நிறைய இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு, அதுதான் பிரச்சனையே. தேவையில்லாம வந்து ஒரு ஒரு நடிகர்களை வாழ்த்துவதற்கும் நடிகைகளை வாழ்த்துவதற்கும், தேவையில்லாம கெட்ட பழக்கங்களில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கும், சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசி மகிழ்வதற்கு மட்டும்தான் நீங்க நேரத்தை செலவு பண்றீங்க. ஒரே கொஞ்ச நேரம் யோசிச்சு வாழ்க்கையில எப்படா முன்னேறலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுறீங்க. பெருசாலாம் நீங்க நல்லா சினிமா பாருங்க, ஜாலியா இருங்க, கொண்டாடுங்க, எல்லாமே பண்ணுங்க, ஆனா வாழ்க்கையில எந்த இடத்துல சீரியஸா இருக்கணுமோ அந்த இடத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. வேற எதுவுமே நான் பெருசா கேட்கல, இருக்கிற அத்தனை பேர்ட்டையுமே. வாழ்க்கையில வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பயாதான் வரும், ஜெயிச்சிடணும் இல்ல, ஜெயிச்சிடணும், எந்த வாய்ப்பையும் விடக்கூடாது. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புலையும் நம்ம யாரு, நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி வந்து ஒரு போர்னு வரப்ப, ஒரு போர் எதிர்நாட்டிலிருந்து போர் வீரர்கள் வந்துட்டாங்க, திடீர்னு வந்துட்டாங்க, அந்த இங்க இருக்கிற வீரர்கள்லாம் ஐயோ நான் ரெடியே ஆகலையே அப்படின்னு சொன்னா அவன் குத்திட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரிதான் வாழ்க்கை. வாழ்க்கையில எந்த நேரம் வேணா வாய்ப்பு வரும், வாய்ப்பு வருகிற பொழுது நான் இன்னும் ரெடியா இல்லையே, நான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு உன்னை நோக்கி வரட்டுமான, அந்த வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்காது, தாண்டி போயிட்டே இருக்கும்.